Welcome to Dhiksha Aari Works. இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் டிசைனை எப்படி ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு நெக் டிசைன் போட்டிருந்தேன், கொடி அண்ட் ஃப்ளவர் டிசைன். அதோடய ஸ்லீவ் பார்ட் தான் இன்றைக்கி போடுறேன். ஸோ அதில் டவுட் கேட்டிருந்தீங்க, ஸோ எப்படி ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதுனால, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறேன். அந்த நெக் பார்ட்டோட ஸ்லீவ் போர்ஷன் தான் இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் இந்த மாதிரி நான் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நியூஸ் பேப்பரில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ப்ளவுஸோட ஸ்லீவை போட்டு அதோடய லென்த்தை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அந்த பேப்பரை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் துணியில் போட்டு பண்ணும்போது. ஸோ இப்போ இதை வந்து அது மேலே போட்டுக்கலாம், கரெக்டாக அந்த கோடு மேலே வர்ற மாதிரி இந்த பேப்பரை போட்டுட்டு. ஸோ அதை சுற்றியுமே ஃபஸ்ட்டு அந்த சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து ஒரு நாச் போட்டு வச்சுருக்கேன், அதாவது சும்மா வி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சென்டர் ஃபஸ்ட்டு எப்போயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சுற்றியும் இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன்ஸாக போட்டுக்கிறேன். இந்த ஸ்லீவை ஃபுல்லாக இதே மாதிரி இந்த டாட் லைன்ஸ் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டரையும் மறக்காமல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சென்டர் கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது பண்ணுற டிசைன் வந்து அந்த சென்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டால் நமக்கு கரெக்டாக அந்த சென்டர் நமக்கு கரெக்டாக தெரியும். டிசைன் சைடாக ஒரு பக்கமாக போயிடாமல் நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிட்டா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் நான் போட போகிறேன். ஸோ அது எப்படி ஈஸியாக பிகினர் ஈஸியாக போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேங்கிள் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் பாப்பாவோட குட்டி பாப்பாவாக இருக்கும்போது யூஸ் பண்ண பேங்கிள். இது ரொம்ப சின்ன சைஸு, உங்களுக்கு வேணுன்னா இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது உங்கள் வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் மூடியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப குட்டி சைஸ், எங்கள் பாப்பா ஒரு 7-8 மாதமாக இருக்கும்போது போட்ட அந்த சைஸ் இது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எது இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவுக்கு தையலுக்கு நம்ம விடுவோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச், அதை வந்து இது மாதிரி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்க்கு அதை ஒரு டாட்டட் லைனாகவே போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன வரைஞ்சாலும் சரி ஃபஸ்ட்டு இந்த டாட்டட் லைன்ஸாக போட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டார்க்கன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சென்டர் ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக 1/2 வர்ற மாதிரி இந்த வளையலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இதோட உள்ளே போட்டால் ரொம்ப ரவுண்ட் சின்னதாக வரும் அப்படிங்கிறதுனால இதோட வெளிப்பக்கமாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு இதை சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் பேக் நெக்கு அந்த ஃப்ளவர் மோட்டிவ் நான் ட்ரா பண்ணேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு அதோடய சென்டர் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு போடும்போது அந்த டாட்டட் லைன்ஸாகவே போட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ரவுண்ட் போட்டுக்கிட்டீங்க, அதை சென்டராக போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன ரவுண்ட் மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது அந்த பெட்டல்ஸ் எப்படி போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடு மட்டும் ஒரு பெட்டல் போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி லைட்டாகவே போட்டுக்கோங்க. நம்ம எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி ஒரு பெட்டல் கரெக்டாக நம்ம இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட எட்ஜ் வரைக்கும் போகிற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் இந்த ப்ளஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 4 பெட்டல் ஆப்போசிட் சைடில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு போடும்போது நம்மளோட பெட்டலோட சைஸும் எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 பக்கமும் போட்டுட்டு இந்த சென்டரில் இன்ட்டு போடுற மாதிரி சென்டர் போர்ஷனில் வந்து இன்னொரு பெட்டல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம பெட்டல்ஸோட சைஸும் கரெக்டாக இருக்கும், ஈவனாக ஒன்று போல் ஒன்றா இருக்கும், நேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பயும் ட்ரா பண்ணுவேன். கரெக்டாக எல்லாம் ஒரே அளவாக இருக்கும், உங்களுக்கு ஒரு பெட்டல் பெருசாகவும் சிறுசாகவும் போயிடாது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வேணால் இங்கே சுற்றில இருக்கிற
இதெல்லாம் நீங்கள் அழிச்சிக்கலாம். ஸோ இதை அழிக்கணுன்ட்டு கூட கிடையாது, நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அந்த ரவுண்ட்லாம் போடாமல் அந்த பெட்டல் மேலே மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் இதை அழிச்சிட்டு காட்டுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கரெக்டாக இருக்குது, நீட்டாக ஒரு ஃப்ளவர் கிடச்சிது. ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களும் ஈஸியாக ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபை ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த ஷேப்பில் இருக்கிற ஃப்ளவர் போட்டோ, ஒரு ஆர்டின் ஷேப் இருக்கிற ஃப்ளவராக இருந்தாலும் உங்களுக்கு இதே மெத்தடு தான். அதுக்கு இதே மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு நீங்கள் நாலு பக்கமோ இல்லை அஞ்சு பக்கமோ எப்படி வேணுமோ இது மாதிரியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக அந்த ஃப்ளவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெத்தேட்லாம் ஒன்று தான், நீங்கள் அதில் போடுற இது தான் வேறு. ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கொடி அந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு நாலு இதில் வந்து கீழே தொங்குற மாதிரி ஒரு அந்த ஃப்ளவர்க்கே ஒரு ஹைலைட்டடாக ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அது ஒரு நாலு கோடு போட்டுலாம் இங்கே. ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ஒரு கொடி வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி போடணும்ன்ட்டு ஐடியா இல்லை, ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். சும்மா இந்த டாட்டட் லைன்ஸ் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருந்தால் மட்டும் அதை டார்க்கன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரஃப்பாக போட்டு பார்க்குறேன் நான். ஸோ உங்கள் முன்னாடி தான் நானும் இப்போ ட்ரா பண்ணுறேன். அது கரெக்டாக இருந்தால் மட்டும் நான் அப்படியே விட்டுருவேன், இல்லைனா மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் வேறு மாதிரி தான் நான் போட்டுக்குவேன். சும்மா இப்போ ரஃப்பாக நான் போட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி தான் நான் எப்பயும் ட்ரா பண்ணுவேன். ஸோ அதுதான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ஒரு டாட்டட் லைன்ஸ் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக போடணுன்ட்டு இல்லை, நான் இந்த மேல் இந்த ஸ்லீவோட மேல் போர்ஷன் மட்டும் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கீழே வந்து அப்படியே காலியாக விட போகிறேன், அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒர்க் பண்ணுற அந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ மேலே மட்டும் கொடியும் அந்த ஃப்ளவரும் வர்ற மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா அழிச்சிட்டு எப்படி வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் டாட்டட் லைன்ஸ் வச்சு இங்கே ஒரு குட்டி மேங்கோ ஷேப் வர்ற மாதிரி போட்டுக்கிறேன். அதில் நான் இந்த மேங்கோ அந்த லீஃப்லாம் வர்ற மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு மேங்கோ ஒரு லீஃப் அப்புறம் இந்த மாதிரி ஷார்ப் இல்லாமல் ஒரு மொட்டு மாதிரி கூட ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்மளா நம்மளோட இதுக்கு எப்படி வருதோ ஸோ யோசித்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக போட்டுட்டு ஸோ இதை நீங்கள் அப்படியே மடிச்சும் கூட அடுத்த சைடுக்கு போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக வரைய முடியும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டார்க்காக வரையாதீங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக போட்டு பாருங்கள், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி லீஃப் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரே ஷேப்பில் எல்லாமே எல்லா லீஃபும் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன அட்டையில் வந்து ஒரு லீஃப் போட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் அந்த லீஃப் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃப்ரீ ஹேண்டாகவே நான் போட்டு பழகிட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த லீஃபில் நானாகவே அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இல்லை உங்களுக்கு எல்லா லீஃபும் ஒரே சைஸாக இருக்கணும், இந்த கொடி டிசைன் தானே, ஒரு ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இருந்தாலும் ஒன்று அசிங்கமாக தெரியாது. ஸோ அதனால் நான் அப்படியே ட்ரா பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரே ஈவனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அட்டையில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைடு வரைஞ்சிட்டு இப்போ அடுத்த சைடு வரையறதுக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக உங்களுக்கு வரைய தெரியும்னா ஸோ நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் அப்படியே இதில் இந்த சைடு எப்படி நான் வரைஞ்சிருக்கிறேனோ அதே மாதிரியே இந்த பக்கமும் அதே மாதிரி டாட்டட் லைன்ஸாக வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது கரெக்டாக இருக்குது, ஒரே மாதிரியே ரெண்டு பக்கமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்னா தான் நான் அதை வந்து டார்க்கன் பண்ணிக்குவேன். ஸோ இந்த சைடு வரைஞ்ச மாதிரியே நமக்கு அந்த பக்கமும் வராது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நான் அதை டார்க் பண்ணிக்குவேன், இல்லைன்னா அழிச்சிட்டு இதோட ட்ரேஸையே நான் அந்த பக்கமும் மடித்து வச்சு இதை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு மடித்து வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கமும் நல்லா தெரியும். ஸோ நீங்கள் அதையே அந்த பக்கமும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கொடி டிசைன் கரெக்டாக அவ்வளோ நீட்டாக ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ட்டு இல்லை. ஸோ கொஞ்சம் எச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இங்கே எப்படி நான் மேங்கோ மோட்டிஃப் போட்டிருக்கேனோ ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் கர்வ் கொண்டு வந்துட்டு இங்கேயொரு மேங்கோ மோட்டிஃப் போட்டுக்கலாம்.
சன் சைடு என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி இந்த பக்கமும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வரைஞ்சிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்னெல்லாம் போட்டிருக்கிறனோ அதெல்லாம் இதே மாதிரி அந்த சைடு போட்டுக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போட்டு விட்டேன், ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறனால. ஸோ அதே தான் இந்த சைடு என்ன நான் பண்ணியிருக்கேனோ அதே தான் இந்த பக்கமும். ஸோ தப்பாக இருக்கிறதெல்லாம் அழிச்சிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மட்டும் அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக டார்க்கன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லீஃப் வேணுமோ, எங்கெங்கெல்லாம் இடம் காலியாக இருக்கிற மாதிரி தெரியுதோ, ஸோ அங்கெல்லாம் இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கோங்க. இதை அப்படியே மடித்து வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிறதே டபுள் சைடும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் இதை இப்படியே விட்டுற போகிறேன். ஸோ இது இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நமக்கு ஓகே அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டார்க்கன் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஃப்ரீ ஹேண்டாக எப்படி வரையணும் அப்படின்ட்டு. ஸோ இதோட ஸ்லீவ் டிசைனிங் பார்ட் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். மேலே கொடி போட்டிருக்கேன், கீழே காலியாக விட்டுருக்கேன் இல்லையா, அதில் என்ன டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் நிறையா வீடியோஸ் போடுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.